வணக்கம். இந்த வீடியோக்கள் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் நாகரீக கருத்துக்களின் கான்செப்ட் மேலே தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ மனதிற்கு புலன்கள் உண்டா, இருந்தா எங்க இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல இருந்து. நம்ம உடம்ப வச்சு காலையில இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் நம்ம உடம்ப வச்சு பலவிதமான வேலைகள், பலதரப்பட்ட வேலைகள் செய்கிறோம். அதுக்கு உடம்பு வேண்டியிருக்கு, மனதும் வேண்டியிருக்கு. மனதும் உடம்பும் சேர்ந்தா தான் ஒரு காரியத்தையே நம்ம கரெக்டா செய்ய முடியும். நம்ம பள்ளிக்கூடத்திலிருந்து படிக்கும் போத, ஸ்கூல் லெவல்ல இருந்து படிக்கும் போத உடம்பை பற்றிய அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது நுரையீரல், இது கல்லீரல், இது மண்ணீரல், இது கிட்னி என்ன பல வகையான பகுதிகளின் அதனுடைய செயல்பாட்டு முறை கூட விளக்கப்பட்டிருக்கு. அது உடம்பை பத்தி ஒரு அறிவானது நமக்கு ஸ்கூல் லெவல்ல நல்லா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதே நேரத்துல 24 மணி நேரமே நம்ம கூடவே இருக்கிற மனசை பத்தி ஒரு ஐடியாவும் கிடைக்கல. ஸ்ரீ பகவத் ஐயா கருத்துக்கள் இந்த வீடியோஸ்களின் மூலமாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனதை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு அறிவு கிடைக்கும். இப்ப நம்ம உடம்ப போட்டு உடம்ப எடுத்து பார்க்கும்போது நமக்கு வர உணர்வுகள், ஐந்து புலன்கள் இருக்கு. அது கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், மூக்கால சுமல் பண்ணிக்கிறோம், நாக்கால உணர்கிறோம், டேஸ்ட் உணர்கிறோம், உடம்பு பூரா நம்ம ஃபீல் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி உடம்புக்கு ஐந்து புலன்கள் ஒரு இன்புட் இருக்கு. மனதிற்கு எப்படி இருக்கு அதுதான் இப்பொழுது கேள்வி. இப்போ மனசுல வந்து என்ன தெரியுது, நமக்கு ஒரு கோபம், ஒரு பயம் போன்ற உணர்ச்சிகள் நாம உணர்றோம், மனசால உணர்றோம். அது எந்த வகை, எங்க எந்த புலன்கள் வழியாக நம்ம உணர்கிறோம் என்பதுதான் நாம் இப்போ பெறப்படக்கூடிய ஒரு தெளிவு இந்த வீடியோல இருந்து. நமக்கு உணர்ச்சிகள் வருகிறது, அது இப்ப உதாரணத்துக்கு துயரம் வருதுன்னு வச்சிருக்கோம். நமது துயரங்கள் அனைத்தும் நமது நரம்பு மண்டலங்களிலும் நமது உடம்பின் உள்ளுறுப்புகளிலும் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. அந்த ரசாயன மாற்றத்தின் மூலமாகவே நாம் நமது மன உணர்வுகளை அறிகிறோம். ஏதாவது ஒரு உணர்ச்சியை ஃபீல் பண்ணணும்னா உள்ளே ஏதோ ஒரு ரியாக்ஷன் ஆயிருக்கணும், கெமிக்கல் ரியாக்ஷன் தான் ஆகி உடம்பு ஃபீல் பண்ணி அதான் மனசுக்கு தெரியுது. நாம எதையாவது உணர்ந்திட வேண்டும் என்றால் அதனை நமது உடல் உணர்வினால் மட்டுமே உணர்ந்திட முடியும். கண்ணு, காது, மூக்கு பிளஸ் இந்த மனசுக்கு தெரியணும்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். சுருக்கமா சொல்ல போனோம்னா மனதால் புரிந்து கொள்கிறோம், உடலால் உணர்கிறோம். உடல் இல்லாட்டானா அந்த கம்ப்ளீட் சைக்கிள் ஆக முடியாது. இந்த வீடியோவில் இருந்து நம்ம மனதிற்கு புலன் உண்டா, அது எப்படி அறிகிறது என்கிற ஒரு தெளிவினை பற்றி அறிந்தோம். இது ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து தயாரிக்கப்பட்ட வீடியோ. ஆன்மீக சம்பந்தமான கருத்துக்கள், ஆன்மீக சம்பந்தமான சந்தேகங்கள், விளக்கங்கள் வேண்டும் என்றால் இந்த டீடைல் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.